ஹாப்பியா ஒரு ஹாப்பி சாதனை வின்னில் லோகோ லான்ச் 110 மணி நேர லைவ் டாக் மாரத்தான் லட்சம் மரங்களோட மக்களால் உருவாகும் பிளாக் ஷீப் ஃபாரஸ்ட் நவம்பர் 2 முதல் 6 வரை பிளாக் ஷீப் யூடியூப் சேனல்ல மிஸ் பண்ணாம பாருங்க இப்போது வேல் யாத்திரை என்று வருகிற 6 தேதி திருத்தணியிலிருந்து தொடங்குகிறார்கள் ஒரு மாத காலம் தமிழ்நாட்டில் அந்த பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள போவதாக அறிவித்திருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு அரசியலின் போக்கை மடைமாற்றுகிற முயற்சி இத்தனை ஆண்டுகளாக பல பத்தாண்டுகளாக தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கான அரசியல் தான் முன்னெடுக்கப்பட்டது மொழி உரிமை இன உரிமை அரசியல் தான் வெகுவாக பேசப்பட்டது உரையாடலுக்கு உட்படுத்தப்பட்டது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான முரண்பாடுகள் தான் இங்கே போராட்ட களங்களாக இருந்தன காவிரி நீர் பிரச்சனைக்காக போராட்டம் இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்று போராட்டம் ஷேல் மீத்தேன் போன்ற எரிவாயுக்களை எடுக்கக்கூடாது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியம் என்று சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான போராட்டம் ஜல்லிக்கட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்கிற பண்பாட்டு உரிமை போராட்டம் ஈழத் தமிழர்களுக்கு உரிமை வேண்டும் அவர்களுக்கு தனி ஈழம் வேண்டும் என்று ஈழத் தமிழர்களுக்கான போராட்டம் இப்படி மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான முரண்பாடுகளை பேசுகிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் இருந்தது இருக்கிறது இதை முற்றாக மடைமாற்றம் செய்து திசை மாற்றி இதன் திசைவழி போக்கையை மாற்றி மதம் சார்ந்த ஒரு அரசியலை பேசக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா மற்றும் அதன் தலைமையிலான சங்கரிவார் அமைப்புகள் முயற்சி செய்கின்றன இது மிகவும் ஆபத்தானது இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் அல்லது இந்துக்கள் இந்து விரோதிகள் என்கிற பெயரில் தமிழ் சமூகத்தை பிளவுபடுத்த முயற்சிக்கிறார்கள் தமிழ் கடவுள் முருகனுக்கு இவர்கள் வடமொழி கலாச்சாரத்தை திணித்து அதையும் உள்வாங்கி செறிப்பதற்கு விழுங்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் இதுவரையில் பண்பாட்டு விழாக்கள் நடைபெற்று வருகின்றன இவர்கள் விநாயகரை உள்வாங்கியதைப் போல முருகனையும் உள்வாங்க துடிக்கிறார்கள் சைவம் வைணவம் என்பது தமிழ் சைவம் வேறு தமிழ் வைணவம் வேறு தமிழ் சைவமும் தமிழ் வைணவமும் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன இந்தியாவில் சமஸ்கிருதம் தான் தேவ பாஷை அதுதான் கடவுளுக்கு புரியும் மொழி என்றெல்லாம் சொல்லப்பட்ட காலத்திலேயே அன்பு அது அழகு தமிழில் திருமாலுக்கு பாசுரம் பாடியிருக்கிறார்கள் சிவனுக்கு தேவாரம் போன்ற திருமுறைகளை பாடியிருக்கிறார்கள் பக்தி இலக்கியம் தமிழ்நாட்டில் தமிழ் அடிப்படையிலேயே வளர்ந்திருக்கிறது எனவே தமிழ் கலாச்சாரத்துடன் கூடிய ஆன்மீகம்தான் தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்காலமாக பாதுகாப்போடு இருந்திருக்கிறது இப்போது பிஜேபி உள்ளே நுழைவதன் மூலம் ஆன்மீகத்திலும் வடவர் ஆதிக்கம் வடமொழி கலாச்சாரம் வேத கருத்துக்களின் ஆதிக்கம் நிலைநாட்டப்படும் தமிழ் கலாச்சாரம் விழுங்கப்படும் ஆகவே தமிழக அரசு அதிமுக அரசு இந்த வேல் யாத்திரை என்கிற பெயரால் ஒரு வேத யாத்திரையை நடத்த முயற்சிக்கிறார்கள் இந்த மண்ணில் வடநாட்டு கலாச்சாரத்தை வடநாட்டு வைணவ கலாச்சாரத்தை இங்கே திணிக்க முயற்சிக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டில் உள்ள சைவ கலாச்சாரத்திற்கு எதிராக தமிழ் வைணவ கலாச்சாரத்திற்கு எதிராக ஆன்மீகத்தை சீர்குலைக்கும் முயற்சி இதை தொடக்கத்திலேயே தமிழக அரசு விழித்து கொண்டு இதை தடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு அதிமுக செய்த மிகப்பெரிய துரோகமாக முடியும் எனவே 6 தேதி நடைபெறவிருக்கிற அந்த யாத்திரை என்பது முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயத்திற்காக வன்முறைக்கு வித்திடக்கூடிய வகையில் மதம் சார்ந்த வெறுப்பு அரசியலை விதைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் தமிழை தேசிய மொழியாக்க சொல்லியோ ஆட்சி மொழியாக்க சொல்லியோ அவர்கள் போராடப் போவதில்லை அயல் மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டில் ஏராளமானவர்கள் வேலைக்கு வருகிறார்கள் அனைத்து பொதுத்துறைகளில் மட்டுமல்ல ரயில்வே வங்கி ஆவடி தாங்கி தொழிற்சாலை கல்பாக்கம் கூடங்குளம் போன்ற அணுமின் உலைகள் நெய்வேலி போன்ற பொதுத்துறைகள் என்று எல்லா களங்களிலும் இறங்கிய அவர்கள் இப்போது தமிழர்களின் வேலை வாய்ப்பை பறிக்கிற முயற்சியில் ஈடுபடுவதைப் போல இப்போது முருகனின் வேலையையும் பறிக்க முயற்சிக்கிறார்கள் இது இனிமேல்
மிகப்பெரிய அளவில் தமிழர்களை பாதிக்கச் செய்யும் தமிழ் மண்ணை பாதிக்கச் செய்யும் இது வேல் யாத்திரையாக இருக்காது வேத யாத்திரையாக தான் முடியும் இது அமைதியான ஒரு அரசியலை முன்னெடுத்து செல்லாது குஜராத்திலே உத்தரப்பிரதேசத்திலே எப்படி சாதி அடிப்படையிலே மத அடிப்படையிலே வன்முறைக்கு வித்திட்டார்களோ அதே போல வன்முறைக்கு வித்திட திட்டம் தீட்டி வருகிறார்கள் முன்கூட்டியே எங்கள் ஊர்வலத்தில் வன்முறையை தூண்ட முயற்சிப்பார்கள் என்று சொல்லுவதே அவர்கள் தாங்கள் வன்முறைக்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை அறிவிக்கிறார்கள் ஏனென்றால் தமிழ்நாட்டில் காவல்துறையினரால் தேடப்படக்கூடிய அத்தனை குற்றவாளிகளும் பாரதிய ஜனதா கட்சியில் வெளிப்படையாக போய் சேர்கிறார்கள் இணைப்பு விழாவுக்கு வரும்போதே காவல்துறையை கண்டு ஓட்டம் பிடிக்கிற ரவுடிகள் தான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்க்கப்படுகிறார்கள் ஆக காவல்துறையினரால் தேடப்படும் குற்றவாளிகளும் காலாவதியான நடிகர் நடிகைகளும் அதிகாரிகளும் அந்த கட்சியிலே வந்து நாளுக்கு நாள் குவிந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களை வைத்து தமிழ்நாட்டிலே வன்முறையை தூண்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் அதற்கு தமிழக அரசு இடம் கொடுக்க கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு இரண்டாவது நாளாக நாங்கள் சுந்தரிக்கை விநியோகம் செய்கிறோம் அமைதியான முறையில் வீடு வீடாக சென்று சுந்தரிக்கைகளை கொடுக்கிறோம் சார் நாளை தினத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது வேல் யாத்திரைக்கு தடை விதிக்கணும்னு கோரிய வழக்கு இதில் விசிக்காத இணைப்பு இருக்கீங்களா இல்லை நாளைக்கு இணைய வாய்ப்பு இருக்கா அதாவது தலைமை நீதிபதி அமர்வில் இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தின் மூலம் முடிவு செய்யட்டும் என்று தமிழக அரசு பார்த்திருக்காமல் தமிழக அரசே இது குறித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் பெரியாரின் பெயரால் அண்ணாவின் பெயரால் ஆட்சிக்கு வந்தவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாரின் ஆசியோடு ஆட்சிக்கு வந்திருப்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் கொள்கை அடிப்படையிலே இது குறித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் இதை இவர்கள் அனுமதித்தால் ஜெயலலிதா அம்மையாருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்குமே இவர்கள் துரோகம் செய்ததாக முடிந்துவிடும் அதேபோல அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு என்பதை ஜஸ்டிஸ் கலையரசின் குழு 10% என்றுதான் பரிந்துரைத்திருக்கிறது எனவே தமிழக அரசு 10% அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகிறோம் பேரறிவாளர் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்வதற்கு தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியதோடு இல்லாமல் ஆளுநரின் ஒப்புதலுக்கு காத்திருக்காமல் அவர்களை நிரந்தர பரோலிலாவது விடுவிக்க வேண்டும் நிரந்தரமான பரோல் என்றைக்கு அரசு கொள்கை எடுக்கிறதோ அதுவரையில் கொள்கை முடிவு எடுக்கிறதோ அதுவரையில் அவர்கள் நிரந்தரமான பரோலில் விடுதலை செய்ய வேண்டும் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் 2-1 நாட்களில் 7.5% 10% உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் அகில இந்திய கோட்டா 15% மத்திய அரசுக்கு மருத்துவக் கல்வியில் 15% வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெறும் 15% இடஒதுக்கீடு மருத்துவக் கல்வியில் மத்திய அரசுக்கு தரக்கூடாது அது வாலண்டரி தான் மேண்டேட்டரி அல்ல அந்த கோரிக்கை அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% 10% உயர்த்த வேண்டும் இந்த 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி விரைவில் விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் தமிழகம் தழுவிய அளவில் நடைபெறும் அவங்க கட்சியே மறந்து பிடிச்சிருக்காங்க தமிழக முதலமைச்சர் இந்த வெற்றிவேல் யாத்திரை தொடர்பாக இன்னவரையும் ஒரு முடிவு எடுக்கல தொடர்ந்து மத்திய அரசோட அழுத்தங்கள் இதுக்கு ஒரு காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா தமிழக அரசு பொறுத்தவரையில் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் செயலிழந்து இருக்கிறது என்பதுதான் ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இது முடங்கி கிடக்கிறது மத்திய அரசின் விருப்பப்படி செயல்படக்கூடிய ஒரு அரசாகவே இந்த அரசு இருக்கிறது என்பதுதான் வேதனைக்குரியது சுதந்திரமாக முடிவெடுக்க வேண்டும் எப்படி 7.5% ஒரு அரசாணை வெளியிடக்கூடிய துணிச்சலை பெற்றிருந்ததோ அப்படி துணிவாக அதிமுக அரசு செயல்பட முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம் சார் பாஜக நடத்தக்கூடிய இந்த வேல் யாத்திரை பல்வேறு மாவட்டங்களை கடந்து போகும்போது இதில் மத்திய அமைச்சர்கள் பல மாநில முதலமைச்சர்கள்லாம் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வருது ஒருவேளை காவல்துறை இதுக்கு அனுமதி வழங்கலனாலும் இவங்க கலந்துக்கிறாங்கன்ற அடிப்படையில் போலீஸ் பாதுகாப்போடு தான் செல்றதுக்கான தயாரில் அவங்க இருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க அந்த அரசு அரசு அனுமதி மறுத்தாலே முதல் நாளே அது முடிவடைஞ்சிவிடும் அரசு அனுமதி மறுத்தால் முதல் நாள் அவர்கள் அசம்பிள் ஆகும்போதே காவல்துறை அவர்களை கைது செய்யும் அதன் பிறகு அந்த பேரணி தொடராது ஆகவே மத்திய அமைச்சர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை அரசு அனுமதித்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கையே இவர்கள் திசை மாற்றுவார்களே ஆனால் இது நாட்டுக்கு நல்லதல்ல தமிழக மக்களுக்கு ஒருவேளை தமிழக அரசு தடுத்து நிறுத்த தவறினால்
जनक नीमो मकोड़ो मकले मद முருகன் உள்ள எல்லா தலங்களிலும் தமிழில் வழிபாடு செய்வதற்கு ஆணை பிறப்பிக்க முன்வருவார்களா? ஏற்கனவே அப்படி ஒரு நிலை இருந்தது. அந்த கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்கு இவர்கள் குரல் கொடுப்பார்களா? சமூக நீதிக்காக போராடி இருக்கிறார்களா? ஓபிசி மாணவர்களுக்கு 50 விழுக்காடு மருத்துவக் கல்வியில் வேண்டும் என்பது குறித்து கருத்து சொல்லி இருக்கிறார்களா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு குறித்து கருத்து சொல்லி இருக்கிறார்களா? வேறு ஏதாவது மொழி பிரச்சனை இன பிரச்சனை குறித்து பேசி இருக்கிறார்களா? சுற்றுச்சூழல் பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறார்களா? விவசாயிகள் பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கிறார்களா? இவர்களுக்கு மதம் ஒன்றுதான் அரசியல், அதை வைத்து மக்களை பிளவுபடுத்த பார்க்கிறார்கள். ஓபிசி சமூகத்திலே பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் 50 விழுக்காடு தர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கேட்கிற போது ஏன் அதை அவர்கள் வழங்க முன்வரவில்லை? ஆக உண்மையிலேயே ஓபிசி பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராக இருந்து கொண்டு இந்துக்களே வாருங்கள் என்று ஆயுதத்தை கொடுக்க பார்க்கிறார்கள். வேலை கையிலே கொடுக்க பார்க்கிறார்கள். मतलब अब पार्क तिग्र 95% மக்கள் பிரச்சனைகளின் அடிப்படையில் எந்த கோரிக்கை வைத்தாலும் தவறில்லை. ஜனநாயகப்பூர்வமாக நாம் வரவேற்கலாம். சமூக நீதிக்காக போராடுறாங்களா யாத்திரைக்கும் நாம் வரவேற்கலாம். நாங்களே போய் அவங்களுக்கு வந்து சால்வ போட்டு வாழ்த்து அனுப்பி வைக்கிறோம். சமூக நீதிக்கு யாத்திரை நடத்துறோம். தமிழ்மொழி சார், தமிழ்மொழிக்கு யாத்திரை நடத்துறோம். தமிழ்மொழியை ஆறுபடை வீடுகளிலும் தமிழே ஆட்சி மொழியாக வேண்டும் அப்படின்னு யாத்திரை நடத்துறோம். நாங்கள் நேரடியாக வந்து அவங்கள வாழ்த்து அனுப்புறோம்.